करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तमसाम् गुरुपङ्क्ति श्रियन् नु महा आकारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेष जगदीषित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि सङ्कल्पकल्पलतिकामवधिम् क्षमायाः ஸ்வேச்சாவராஹமஹிஹீம் சுலபானுகம்பாம் விஸ்வசிய மாதரமகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம சரண சரணம் பிரபத்யே நம சபாயை இன்றைய தினம் ஓரொன்று தானே அமையாதோ பாடத்திட்டத்தின் கீழ் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பூஸ்துதி உபன்யாச தொடரனுடைய பதினேழாவது பகுதி பதினேழாவது ஸ்லோகத்தையும் நாம் அனுபவிக்கும்படியாக சுவாமி தேசிகன் அனுகிரகித்துள்ளார் பூமாதேவிக்கும் வராக பிரானுக்கும் நடந்த விவாக பிரகரணத்தை பத்தி இப்பொழுது சில ஸ்லோகங்களாக சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுக்கிறார் புராணங்களிலே வரக்கூடிய கதையானது வராகன் பூமி தேவியை உத்தாரணம் செய்தான் என்பது இந்த பூமியினுடைய உத்தாரணமே அவளுடைய விவாகம் என்கிற கோணத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார் பூஸ்துதியிலே பதினைந்தாவது ஸ்லோகத்திலே எம்பெருமான் பூமி தேவியை மேலே தூக்கி வரும் பொழுது பிரளய ஜல அலைகளை திருவடிகளால் உதைத்தான் என்றும் அந்த உதைத்தலால் ஏற்பட்ட மங்கள நாதனம் நாதமே இவர்களுடைய விவாகத்துக்கான மிருதங்க தாளம் என்று சொன்னார் பதினாறாவது ஸ்லோகத்திலே எப்படி பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷம் ஒரு ஆனந்த சாகரத்தை உண்டாக்கியது என்று சொல்லி சேஷஹோம பிரகரணத்திலே ஒரு பகுதியை சொன்னார் மேலே பதினேழாவது ஸ்லோகத்திலேயும் சேஷஹோமத்தின் இன்னொரு பிரகரணத்தையே சொல்ல போகிறார் அந்த ஸ்லோகத்தினுடைய சில அர்த்தங்களை போன வர்க்கத்திலே பார்த்தோம் இப்பொழுது பூர்த்தியாக அனுபவிக்கலாம் பதினேழாவது ஸ்லோகம் மகாசு ரஷோனி தாங்கி அங்கை பிரியஸ்தவ ததே லீலாம் சாத்தே பயோதி ஜல கேளி சமுத்திதாயாக சைரந்திரிகேவ விததே நவமங்கராகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை பார்க்கும் பொழுது இதில இரண்டு கிரியாபதங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஸ்லோகத்தினுடைய முதல் இரண்டு வரிகளை தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டு வரிகளை தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தினுடைய முதல் பாதியில ஒரு கிரியாபதம் அடுத்த பாதியில ஒரு கிரியாபதம் ரெண்டு கிரியாபதங்களுமே ஒரே ரூட்ல இருந்து வருகிறது அது என்ன ரூட் அப்படின்னு கேட்டா செய்தல் அப்படிங்கிற ரூட் கிரியாபதங்கள் என்னன்னு கேட்டா ததே விததே இப்போ இந்த கிரியாபதங்கள்லாம் வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக்கா இருக்காது அதாவது ததே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் புல்லிங்கமாக இருந்தாலும் வரும் ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் வரும் நபும்சகலிங்கமாக இருந்தாலும் வரும் முதல்ல ததே அப்படிங்கிறது முதல் பாதியில வரக்கூடிய கிரியாபதம் இது செய்தான் அப்படிங்கிறத குறிக்கிறதுன்னு தமிழ்ல எழுதியிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டா இந்த இடத்துல சப்ஜெக்ட் எம்பெருமான் புல்லிங்கம் அடுத்த பாதியில் அடுத்த ஹாஃப் ஆஃப் ஸ்லோகத்தில் வரக்கூடிய கிரியாபதம் விததே அப்படிங்கிறது விததே அப்படிங்கிறது உண்மையில இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ஸ்திரீலிங்கம் சா அப்படிங்கிறதுல தான் போய் முடியறது அதனால செய்தாள் அப்படின்னு வரணும் ஆனால் நம்மளுக்கு தமிழில் புரிஞ்சுக்கிறதுக்காக செய்தது நன்று செய்தது அப்படின்னு எழுதியிருக்கோம் இவ்விடத்துல மொத்தத்தில் ததே விததே அப்படின்னா செய்தான் அல்லது செய்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வி அப்படிங்கிறது உபசர்க்கம் விததே அப்படின்னா நன்று செய்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ ஸ்லோகத்தினுடைய முதல் பாதியை புரிஞ்சிக்க முயற்சிப்படலாம் அப்படிங்கிறது ஆத்மனேபதி லிட்டு ஏக்கவச்சதத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரியாபதம் இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு சம்ஸ்கிருத கிராமர் பாயிண்ட புரிஞ்சுக்கிறதுக்காகவே சுவாமி தேசிகன் ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கா மாதிரி ஒரு ஆச்சரியம் இருக்கிறது நம்ம பதினா என்ன ஆத்மனைபதினா என்னன்னு பார்த்துருக்கோம் இகாராந்தத்துல முடியக்கூடிய கிரியாபதங்கள்லாம் பரஸ்மைபதி கிரியாபதங்கள் அப்படின்னும் ஏகாராந்தத்துல முடியக்கூடியதெல்லாம் ஆத்மனேபதி அப்படிங்கறதும் பார்த்துருக்கோம் அதாவது பட்டதி லிக்கத்தி அதெல்லாம் வந்து பதி வந்தே ததே அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் ஆத்மநேபதி ததேங்கிறது ஆத்மநேபதி கிரியாபதம் இதுல எந்த எந்தாரத்துல இது இருக்கு எந்த டென்ஸ்ல இது இருக்கு அப்படின்னு கேட்டா லக்காரத்துல ஏற்பட்டிருக்கு இது இப்போ கடந்த காலத்தை சொல்லக்கூடிய லக்காரங்கள் சம்ஸ்கிருதத்துல மூணு உண்டு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் பொதுவா ஆங்கிலத்துல டென்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் அது ஒரே ஒரு டென்ஸா போயிடும் ஆனா சம்ஸ்கிருதத்துல இந்த பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுக்கு கடந்த காலத்தை சொல்றதுக்கு மூணு விதமான பிரயோகங்கள் சொல்லியிருக்கா பெரியவர்கள்லாம் அந்த மூணு விதமான பிரயோகங்கள் என்னன்னு கேட்டா லங்கு லக்காரம்னு ஒண்ணு லுங்கு லக்காரம்னு ஒண்ணு லிட்டு லக்காரம்னு ஒண்ணு இந்த லங்கு லுங்கு லிட்டு இது மூணுமே பூஸ்துத்தில பதினஞ்சு பதினாறு பதினேழாவது ஸ்லோகங்கள்ல ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு லாங்குவேஜ புரிஞ்சிக்கிறதுக்கு தேசிக சுக்திகளை வச்சுண்டாலேயே போரும் ரொம்ப நன்னா புரிஞ்சிடும் இந்த லங்கு லக்காரம் தான் பதினைஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய கிரியாபதமான ஆசன் அப்படிங்கிறது இருந்தது பதினாறாவது ஸ்லோகத்துல இருக்கிற அகார்ஷிஹி அப்படிங்கிற கிரியாபதம் லுங்கு லக்காரத்துல அமைஞ்சது அப்படின்னு பார்த்தோம் இதோ இப்ப இந்த பதினேழாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ததேங்கிற கிரியாபதம் விததேவும் தான் ரெண்டுமே லிட்டு லக்காரத்துல அமைஞ்சிருக்கு இந்த லங்கு லுங்கு லிட்டுன்னு ஏன் தனித்தனியா இருக்குன்னு கேட்டா பொதுவா சம்ஸ்கிருதம் அப்படிங்கறது வந்து ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ் அதனால இந்த விஷயம் எப்போ நடந்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் இண்டிகேட்டராக இருக்கட்டமேங்கிறதுக்காக இந்த மாதிரி விதவிதமா லக்காரத்தை வச்சிருக்கா இப்ப புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு கார்த்தால கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றதும் கடந்த காலம்தான் இல்ல நேத்திக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றதும் கடந்த காலம்தான் இல்ல ராமன் வனவாசத்துக்கு போனான் அப்படின்னு சொல்றதும் கடந்த காலம்தான் இதுல கடந்த காலம்னு பொதுவா சொல்லிடாம இந்த மாதிரி ஒரு ஒரு வர்ணனையில இருக்கக்கூடிய கடந்த காலத்துக்கும் ஒரு ஒரு லக்காரமாக வைத்திருக்கிறார்கள் சம்ஸ்கிருதத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த லங்கு லக்காரம் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம வேற எண்ணிக்கா இருந்தாலும் நடந்த கடந்த காலத்தை குறிக்கும் இன்னைக்கு இல்லாத ஏதாவது ஒரு பாஸ்டன்ஸை குறிக்கணும் இப்ப நேத்திக்கு கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும்னா அது லங்கு லக்காரத்துல சொல்லலாம் லுங்கு அப்படிங்கிறது எனி கைண்ட் ஆஃப் பாஸ்டன்ஸ் அது கொஞ்ச நாள் முன்னாடியும் இருக்கலாம் நேத்திக்காவும் இருக்கலாம் இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடியாகவும் இருக்கலாம் அது ஒரு ஜென்ரல் பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முன்னாடி இருந்த பாஸ்டன்ஸை மட்டுமே குறிக்கும் அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இருந்த கடந்த காலம் பரோக்ஷே லிட்டு என்று சொல்லுவார்கள் சாதாரணமா ராமாயண காலத்திலேயோ மகாபாரத காலத்திலேயோ இல்ல வேற புராணங்கள்லாம் நடந்த காலத்திலேயோ ஒரு விஷயத்த விவரிக்க வேண்டும் என்றால் அது லிட்டு லக்காரத்துல சொல்லுவார்கள் எப்பொழுதும் லிட்டு தான் பிரயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இல்லை ஏன்னா போன ஸ்லோகத்துல லுங்கு லக்காரத்துல சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன் அதுவும் உண்டு லுங்கு அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கக்கூடிய பாஸ்டன்ஸ் அதையும் உபயோகப்படுத்தலாம் லிட்டையும் உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி பலவிதமான லக்காரங்கள் எதுக்கு வச்சிருக்கார்கள் அப்படின்னு கேட்டா இதுலேருந்து அந்த பாஷையினுடைய ஒரு செல்வம் தெரிகிறது ரிச்னஸ் ஆஃப் லாங்குவேஜ் தெரிகிறது பலவிதமான சந்தசுக்களில் அழகழகான மணிமணியான ஸ்லோகங்களை அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி பல பிரயோகங்கள் இருந்தால் அது சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஏற்பட்டிருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீமந்தியையுடைய சம்ஸ்கிருத பாஷையானது அந்த சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய பிரயோகங்கள் எல்லாத்தையும் உபயோகிச்சு அதுவும் ரொம்ப அழகாக வரிசியா மூணு ஸ்லோகங்கள்ல மூணு விதமான கடந்த கால லகாரங்களை பிரயோகப்படுத்தி சுவாமி தேசிகன் நமக்கு பாஷா ஞானத்தையும் வளர்த்து கொடுக்கிறார் அதனால என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் கடந்த காலத்துல மூணு லகாரங்கள் சம்ஸ்கிருதத்துல லங்கு லுங்கு லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பதினஞ்சாவது ஸ்லோகத்துல ஆசன் அப்படிங்கிறது லங்கு லக்காரம் பதினாறாவது ஸ்லோகத்துல அகார்ஷிஹி அப்படிங்கிறது லுங்கு லக்காரம் பதினேழாவது ஸ்லோகத்துல ததே அப்படிங்கிறது லிட்டு லக்காரம் ஆனால் இதுல என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா ஆசன் அகார்ஷிஹி இதெல்லாம் வந்து பரஸ்மைபதி பதிகிரியாபதங்களினுடைய பிரயோகங்கள் ததே அப்படிங்கிறது ஆத்மனேபதி பதிகிரியாபதத்தினுடைய பிரயோகம் இப்படி கொஞ்சம் வியாக்கரத்தை பார்த்தோம் இன்னைக்கு இதுக்கு மேல ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை பார்க்கலாம் கஹா ததே எவன் செய்தான் அப்படின்னு கேட்டா தவ பிரியகா ததே உன் நாயக்கன் செய்தான் பூமி பார்த்து பேசிட்டு இருக்கார் சொல்றார்கும் இதை பார்த்து உன்னுடைய பிரியமான கணவன் ஒரு காரியத்தை செய்தான் யாருக்காக அப்படின்னு கேட்டா தவ காம் ததே என்னத்தை கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் எதை கொடுத்தான் எது ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா ஆப்ஜெக்ட் ஸ்ரீலிங்கத்துல இருக்கு அதனால ததேன்னு போட்டிருக்கோம் தவ பிரியகா பரிரம்பீலாம் ததே உன்னுடைய பிரியமான கணவன் இறுகி அணைத்தல் அப்படிங்கிற லீலையை செய்தான் அப்படிங்கிறார் எதை கொண்டு இந்த லீலையை செய்தான் எம்பெருமான் பெறுமான் தவப்பிரியகா கைகி லீலாம் ததே கைகி அப்படிங்கிறது பகுவச்சனத்துல இருக்கு ப்ளூரல்ல இருக்கு ஏன்னா நம்ம ஆன்சர் ப்ளூரல்ல பார்க்க போறோம் இப்ப தவ பிரியா தம்ஷ்டாவிதாரித மகாசுர சோனிதாங்கைஹி அங்கைஹி பரிரம்ப ததே உன்னுடைய பிரியமான கணவன் உனக்கு இறுகி அணைத்தலை தன் அங்கங்களின் மூலம் கொடுத்தான் அங்கைஹி பரிரம்ப ததே அந்த அங்கங்கள் எப்படி இருந்தன எப்பேற்பட்ட அங்கங்களினால் அப்படின்னு கேட்டா சோனிதாங்கைஹி அங்கைஹி ரத்த கரைகளை உடைய அங்கங்கள் யாருடைய ரத்தம் அப்படின்னு கேட்டா மகாசுர சோனிதாங்கைஹி தாங்கைகி மகாசுரன் சொல்லக்கூடிய ஹிரண்யாக்சனுடைய இரத்த கரைகளினால் பூசப்பட்ட அங்கங்களினால் உன்னை அணைத்து கொண்டான் உனக்கு பரிதம்ப லீலையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னார் அந்த மகாசுரனை எப்படி பிளந்தான் எம்பெருமான் அப்படிங்கிறதும் விசேஷணமாக வருது இவ்விடத்துல தம்ஷ்டிராவிதாரித மகாசுர தன்னுடைய கோரை பல்லால் கிழித்தெடுத்த மகாசுரனுடைய இரத்தத்தை கொண்ட அங்கங்களினால் பரிரம்பலீலையை செய்தான் எம்பெருமான் அப்படின்னு தெரியிறது இது நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் போன வர்க்கத்திலேயே கேட்டோம் அதுக்கு பதிலையும் தெரிவித்து விட்டார்கள் பெரியோர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா இவ்விடத்துல எம்பெருமான் எடுத்திருக்கிற அவதாரமானது வராக அவதாரம் அந்தந்த அவதாரத்துல அந்தந்த வேஷத்தை எப்படி உள்ளதோ அப்படி போடுவான் எம்பெருமான் வராகங்களுக்கு ரொம்பவும் ரசிக்க கூடியது வேட்டையாடுறது அதனால வேட்டையாடி காண்பித்தானாம் தன்னுடைய மகிழ்ச்சிக்கு எம்பெருமான் அத்துடன் போய் பரிரம்பலீலையை செய்தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆக இந்த முதல் பாதியினுடைய எப்படி எப்படியாதுன்னு பார்த்தா தவ தவப்பிரியகா தம்ஸ்ட்ராவிதாரித மகாசுர உன்னுடைய பிரியமான கணவன் கோரைப்பற்களினால் குத்தப்பட்ட மகாசுரனுடைய ரத்தத்தினால் பூசப்பட்ட அங்கங்களினால் உனக்கு இறுகி அணைத்தல் என்கிற ஒரு லீலையை செய்து கொடுத்தான் அப்படின்னு தெரியறது முதல் பாதியினால் அடுத்த பாதி எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு கிரியாபதங்கள்ல அடுத்த கிரியாபதம் விததே நன்று செய்தது அப்படின்னு அர்த்தம் உண்மையில நன்று செய்தாள் அப்படின்னு தான் வரணும் ஏன்னா செய்தது ஒரு ஸ்திரீலிங்கத்தில் இருக்கு ஆனால் தமிழில் அதை நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது அது ஒரு செயலாக நம்ம புரிஞ்சுப்போம் அதனால செய்ததுன்னு எழுதியிருக்கோம் நம்மிடத்துல இதுவும் ஆத்மனை பற்றி லிட்டு ஏக்க வச்சனோம் அந்த லிட்டுல காரணம் எப்படி வந்ததுன்னு ரொம்ப விஸ்தாரமாக பார்த்து எழுத ஏற்கனவே இப்போ இந்த கிரியாபதத்தை கேள்வி கேட்கலாம் காவிததே எவள் செய்தாள் அல்லது எது செய்தது அப்படின்னு கேட்கலாம் இப்போ இதுக்கு பதில் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா கேள்வி ஏன் இப்படி வருதுன்னு புரியும் பதில் என்னன்னா லீலா விததே அப்படிங்கிறது நன்று ஒரு விஷயத்தை செய்தது எது அப்படின்னு கேட்டா இறுகி அணைத்தல் என்கிற லீலை அப்படின்னு தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால எது செய்தது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆனா சம்ஸ்கிருதத்துல பதம் எப்படி இருக்கு சா விததே அவள் செய்தாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸ்திரீலிங்கத்துல இருக்கு ஏன்னா லீலா அப்படிங்கிற சப்தம் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு அந்த பரிரம்ப லீலா அப்படிங்கிறது தான் இவ்விடத்துல பேசப்பட்ட சப்ஜெக்ட் அது ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனா இருக்கிறதுனால சா விததே அப்படிங்கறத ஸ்திரீலிங்கத்திலே புரிஞ்சுக்கும்படியாக அடி என் கேள்வி கேட்டிருக்கேன் எவள் செய்தாள் அந்த பரிரம்ப லீலையானவள் செய்தாள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு எது செய்தது அந்த இறுகியணைத்தல் அப்படிங்கிற லீலை செய்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேல இந்த இறுகியணைத்தல் அப்படிங்கிற லீலையானது என்னத்த பண்ணித்து எதை செய்தது சா பரிரம்பீலா கம் விததே இந்த இடத்துல இந்த செகண்ட் ஹாஃப்ல பரிரம்ப லீலாங்கிற சப்தம் இல்லை சாங்கிற சப்தம் தான் இருக்கு அந்த சா அப்படிங்கிற சர்வநாம சப்தம் புரோனவு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா லீலைய குறிக்கும் அவள் செய்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவள்னா எவள்னு கேட்டா பரிரம்ப லீலாவாகிற அவள் இறுகி அணைத்தல் என்கிறது அப்படின்னு புரிச்சுக்கணும் நம்ம அந்த பரிரம்ப லீலா எதை செய்தது கம்விததே அப்படின்னு கேட்டா சா லீலா ராகம் விததே அந்த பரிரம்ப லீலையானது ஒரு புதிய உடற்பூச்சை செய்தது ஒரு புதிய மேக்கப்பை செய்ததாம் அந்த பரிரம்ப லீலையானது உடற்பூச்சை எப்படி செய்தது அதுதான் அடுத்த கேள்வி சா பரம்பலீலா நவமங்க ராகம் கதம் விததே அதுக்கு பதில் சா பரம்பலீலா நவமங்க ராகம் விததே இந்த புதிய உடற்பூச்சை பரிரம்ப லீலையானது ஒரு சைரந்திரிக்கையை போல் பனிப்பெண்ணை போல் செய்தது அப்படிங்கிறார் சரி இந்த பனிப்பெண்ணை போல இந்த பரிரம்ப லீலையானது யாருக்காக உடற்பூச்சை செய்தது அது அடுத்த கேள்வி சா பரிரம்ப லீலா கஸ்யா கிருத்தே நவமங்கராகம் விததே அப்படின்னு கேட்டா சா பரிரம்பீலா பயோதி ஜலகேலி சமுத்தி நவமங்க ராகம் சைரந்திரிகரணும் அந்த லீலையானது உனக்கு நவமங்க ராகத்தை சைரந்திரிக்கையை போல் செய்தது தே அப்படிங்கிறது இவடத்துல உனக்கு அப்படிங்கறத குறிக்கும் இல்லையா பதில் தே யாருக்காக உனக்காக பிராட்டிய உனக்காக எப்பேற்பட்ட உனக்காக நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா பயோதி ஜலகேளி சமுத்தி தாயாக அந்த பிரளய ஜல கடல் இருக்கே அதுக்குள்ள முழுகுதல் அப்படிங்கிற காரியத்தை பண்ணினா இல்லையா அது ஒரு கிரீடையாக்கும் அப்படிங்கிறார் ஜலக்கிரீடை செய்வது ராணிகளுக்கு ராஜகுமாரிகளுக்கு வழக்கம் அதை போல ஜலக்கிரீடை பண்ணிட்டோ நன்னா ஜலக்கிரீட பண்ணிட்டோம் நீ மேல எழுந்து வந்த அதான் சமுத்தி தாயாக நன்னா முழுகி மேல எழுந்து வந்த உடனே இந்த பரிரம்ப லீலையானது புதுசா உடற்பூச்ச பூசித்து என்ன தாத்பரியம்னு கேட்டா ஜலக்கிரீடை பண்ணினா ஏற்கனவே இருந்த உடற்பூச்செல்லாம் கலஞ்சி போயிடும் அதனால இவ எழுந்து வந்த உடனே ராணி இல்லையா அதனால பழப்பழான் இருக்கணும் நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓடி வந்து இந்த பரிரம்ப லீலையானது இதோ புதுசா உடற்பூச்சை செஞ்சிக்கோ அப்படின்னு வந்துதான் அந்த பரிரம்ப லீலை யார் கொடுத்தது எம்பெருமான் கொடுத்தது அப்படின்னு ஆச்சரியமான ரசத்தை அனுபவிக்கிறார் சுவாமி இப்போ சேர்த்து வச்சு இந்த இரண்டாவது பகுதியினுடைய அன்வயம் எப்படி வருதுன்னு பார்த்தா சா பயோதி ஜலகேளி சமுத்தி தாயாகாதே சைரந்திரிகா இவ ராகம் விததே சாங்கிறது இந்த இடத்துல அவள் அவள் யாரு லீலை பயோதி ஜலகேளி சமுத்தி தாயாக பிரளய ஜலத்தில் இருந்து கிரீடை செய்து எழுந்து விட்ட உனக்கு தே சைரந்திரிக்காய் பனிப்பெண்ணை போல் ராகம் புதிய உடற்பூச்சை விததே நன்று செய்தது அல்லது செய்தாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பூர்த்தியா அண்மையத்தை பார்க்கலாம் ரெண்டு சேர்த்து வச்சு தவ பிரியா தம்ஷ்டிராவிதாரித மகாசுர சோணிதாங்கை அங்கைம்பீலாம்பிஜகேலிசமுத்திதாயே சைரந்திரிகா இவ நவமங்கரா தவப்பிரியா உன்னுடைய பிரியமான கணவன் தம்ஷ்டிராவிதாரித மஹாசுரோணிதாங்கை கோரை பல்லினால் பிளக்கப்பட்ட மஹாசுரன் சொல்லக்கூடிய ஹிரண்யாடைய இரத்த கரைகளை தன் அங்கங்களிலே கொண்டு அந்த அங்கங்களினால் அவயவங்களினால் பரிரம்ப லீலாந்ததே இறுகி அணைத்தல் என்கிற லீலையை செய்தான் சா அந்த பரிரம்ப லீலையானது பயோதி ஜலகேளி சமுத்தி தாயாகத்தே பிரளய ஜலத்தில் நன்று நீராடி எழுந்த உனக்கு சைரந்திரிக்காய்வ பனிப்பெண்ணை போல் நவம் அங்கராகம் விததே புதியதொரு உடற் பூச்சை செய்தது நன்று செய்தது அப்படிங்கிறார் இதுக்கு பதார்த்தமும் இப்படியே ஏற்பட்டிருக்கு தவ உன்னுடைய பிரியஹா அன்புக்குரிய வராகப் பெருமான் உன் கணவன் தம்ஷ்டாவிதாரித மகாசுர சோனிதாங்கயி கோரைப்பல்லால் பிளக்கப்பட்ட பெரிய அசுரனுடைய இரத்த சின்னங்களை கொண்ட அவயவங்களினால் அங்கேஹீ பரிரம்பலீலாம் ததே இறுகி இணைத்தல் என்கிற லீலையைச் செய்தான் அந்த லீலை அந்த விளையாட்டு என்னாச்சு என்ன பண்ணித்து பயோதி ஜலக்கேளி சமுத்தி தாயாக கடலில் ஜலக்கிரீடை செய்து விட்டு எழுந்த ஜல கிரீடைதான பணியாய ஜலகேளிங்கிறது கிரீடைய குறிக்கும் இவள் செய்தது கிரீடை தான் அப்படிங்கறதுக்கு முன்னாடியே ஸ்லோகம் சாதித்துள்ளார் மஜ்ஜனம் அபியனைஷிஹி அப்படிங்கிற ஸ்லோகத்துல வ நடித்தல் அப்படிங்கிற விளையாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தார்கள் அப்படின்னார் அந்த விளையாட்டையே குறிக்கும் பதத்தை இவ்விடத்துல ஜலக்கேளின்னு போட்டிருக்கார் ஜலகேளி சமுத்தி தாயாக ஜலக்கிரீடையை செய்து எழுந்து விட்ட உனக்கு தே சைரந்திரிகாய்வ நவமங்க ராகம் விதகே அழகுபடுத்தும் பெண் பனிப்பெண்ணை போல் நவமங்க ராகத்தை புதிய உடற்பூச்சை நன்று செய்தது அப்படிங்கிறார் ஓவரால் மீனிங்கும் இதே சொல்றது உன் நாதனான பெருமான் முதல்ல கோரைப்பள்ளால மகாசுரனை பிளந்தான் அதனால ரத்தக்கரை ஏற்பட்டது அந்த ரத்தக்கரையோட சேர்ந்து ஒன்னு நினைச்சா அப்போ அந்த அணைதல் அப்படிங்கிறது ஒரு பனிப்பெண்ணை போல உனக்கு புதிய உடற்பூச்சை செஞ்சுது ஏன்னு கேட்டா ஏற்கனவே இருந்த உடற்பூச்செல்லாம் கலஞ்சி போச்சு நீ ஜலக்கிரீட செய்து வந்ததுனால அப்படிங்கிறது தெரியுது இப்போ மகாசுரன் அப்படிங்கிற பதத்தை இந்த இடத்துல போட்டிருக்கிறதுனால இந்த மகாசுரனுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரியணும் மகாசுரன் கொண்டாடுறார் கொண்டாடுற மாதிரி ஒரு பத பதத்தை போட்டிருக்காரு இடத்துல சுவாமி தேசிகன் என்ன வேணா போட்டிருக்கலாம் இரண்யாக்சன்னு போட்டிருக்கலாம் இல்ல அசுரன் போட்டிருக்கலாம் சாதாரணமான துஷ்ட பிரகிருத்தின்னு போட்டிருக்கலாம் அப்படின்னா இல்லாம மகாசுரன் அப்படின்னு ஒரு பதத்தை போடுறாரு மகர்ஷி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசிகன் அப்படி ஒரு பதத்தை போடுறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த மகாசுரனுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய கதையாக இருக்கு எம்பெருமான் பூமி பிராட்டிய மேல தூக்கிண்டு வந்தான் அந்த சமயத்துல நடுவுல ஹிரண்யாக்சன் வழி மறித்த பொழுது அவனை சம்ஹரித்தான் அப்படிங்கறதுதான் புராண கதை அப்படின்னு முன்னாடியே பார்த்து இருக்கும் பூர்வம் வராக ஸ்லோகத்திலையும் அதுக்கு முன்னாடி வந்த மஜ்ஜனம் அபிநேஷி அப்படிங்கிற ஸ்லோகத்திலையும் எப்படி ஹிரண்யாக்சன்னுடைய வதமானது இன்சிடென்டலா ஏற்பட்டது பூமி தேவிய மேல தூக்கிண்டு வரும் பொழுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கேள்வி வருது திடீர்னு இருந்து மொளச்சா இந்த அசுரன் எதுக்காக வந்தான் அப்படிங்கிற கேள்வி வருது தசியராஜ பிரம்மன் எப்படி திடீர்னு தூக்கிட்டு வரச்சே இந்த மகாசுரனானவன் இந்த ஹிரண்யாட்சனானவன் தோன்றினான் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அதுக்கு பதிலாக இவனுடைய ஜன்மம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற கதையை சொல்லுகிறார் மஹர்ஷி ஹிரண்யாக ஹிரண்யகசிபு இவர்கள் இருவரும் கஷ்யப்பருக்கும் திதி தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் இவர்கள் எப்படி ஏற்பட்டார்கள் அப்படிங்கிறது சுவாரஸ்யமான கதை இப்பொழுது இந்த உலகத்துல லீலா விபூதியில பலவிதமான பிரகிருதிகள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கார்கள் துஷ்டர்கள் இருக்கார்கள் சாதுக்கள் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கார்கள் அதே போல தானவர்கள் அசுரர்கள் எல்லோரும் ஏற்படும்படியாக எம்பெருமான் காரியங்களை பண்றான் அப்போ இந்த காரியங்களை யாரை கொண்டு பண்றான் அப்படின்னு கேட்டா பிரஜாபதிகளை கொண்டே செய்கிறான் எம்பெருமான் பிரஜாபதிகள் எல்லாரும் சத்துக்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கிட்டேந்து எப்படி துஷ்ட பிரகிருதிகள் உண்டாகும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் தேவையான சந்தர்ப்பத்தை எம்பெருமான் தானே ஏற்படுத்துவானாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டதுன்னா சத்துக்கள் ஆகிறவர்கள் எப்படி அதை சமாளிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இந்த கதையின் மூலம் வைத்திருக்கிறார் எம்பெருவான் அதையே மகர்ஷியும் சொல்லுகிறார் கஷ்யப்பருக்கு பல மனைவிகள் உண்டு அதுல தித்தி தேவி அப்படின்றவள் ஒரு மனைவி ஒரு சமயம் அந்த தித்தி தேவிக்கு பிரஜை உண்டாகணும் அப்படிங்கிற ஆசை ஒரு தவறான சமயத்துல ஏற்பட்டுடுத்தான் சாயங்கால வேளையில அப்பேற்பட்ட ஒரு ஆசை அவளுக்கு பிறக்க அவளும் மகரிஷியின் இடத்துல போய் விண்ணப்பித்தாள் மகரிஷி அப்ப சொன்னார் இது சரியான தருணம் இல்லமா அதோட இல்லாம உன்னுடைய மனசு இப்ப சுத்தமா இல்லை இந்த சமயத்துல ருத்ரன் அவருடைய பரிஜனங்களோட சுத்தின் இருப்பார் அதனால இந்த சமயத்துல பிரஜோபத்தி ஏற்பட்டா அது விநாசகரமாய் இருக்கும் உலகத்துக்கே அதனால இப்பொழுது இது சரியான தருணம் இல்லைன்னு சொல்லி மறுத்து பார்த்தார் ஆனா தித்தி தேவி கேட்கக்கூடிய நிலைமையில இல்லையா அதனால கஷ்யபர் அந்த சமயத்துல விதியை யாராலையும் மாத்த முடியாது இது எம்பெருமான் சங்கல்பமாக இருந்தால் அதையே ஏற்கொள்வது எனக்கு கர்த்தவியம் என்று நினைத்து இசைந்தாராம் இப்படித்தான் மகான்கள் எல்லாம் தனக்கு வரக்கூடிய கஷ்ட காலத்தை சந்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடம் இவ்விடத்துல இருக்கு இதெல்லாம் ஏற்பட்டு முடிந்த பிறகு சில காலம் கழிந்து திதி தேவிக்கு மிகவும் வருத்தமாயிற்றான் இப்படி கணவன் சொன்னதை மீறி நாம் நடந்துட்டோமே அப்படிங்கிற பஷாத்தாபம் அவளுக்கு ஏற்பட கிட்ட போய் நான் பண்ணினது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ கஷ்யப்பர் சொன்னார் கோச்சு புதல்ல என்ன சொன்னார் நீ பண்ணினது ஒரு தவறு அல்ல நான்கு தவறுகள் அப்படின்னார் மௌகூர்த்தி காதுத மன்னி தேசாதிசாரேன தேவா நாம் சாதினா முதல்ல உன்னுடைய மனசானது சுத்தமா இல்ல அடுத்தபடி நீ வந்த தருணமும் சரியில்லை வேலை சரியில்லை மூணாவது தேவர்களுக்கு நீ பண்ணின காரியம் ஒரு கேடை ஏற்படுத்த போகிறது கடைசியாக சிகரம் வச்ச மாதிரி நீ பண்ணின தப்பு என்னன்னா உன்னுடைய கணவனாகிற நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கேட்காமல் அந்த காரியத்திலே ஈடுபட்டாயே அது மிக பெரிய தவறு அப்படின்னார் இவ்விடத்துல ஒரு சாஸ்திர சாஸ்திரத்தை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரம் பெண்களுக்கு நிறைய இடம் கொடுத்துள்ளது மனைவியானவள் இசைந்தால்தான் பல காரியங்களை கணவனால் செய்யவே முடியும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்றால் மனைவியினுடைய அனுமதி அதுக்கு அவசியம் தேவைன்னு சொல்றது சாஸ்திரம் அதே போல மனைவி அதை கணவன் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் அவனுக்கு இருக்கிறது என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது இதையெல்லாம் தான் கணவன் சொல் பேச்சை மனைவி கேட்க வேண்டும் என்கிறதையும் உறுதியாக சொல்கிறது ஏன்னா ஒரு கால் சொல்பேச்சை கேட்காமல் இவள் நடந்து கொண்டாளானால் இருவருக்குமே கேடு ஏற்படும் அதனால வரக்கூடிய விளைவு வெறும் மனைவிக்கு மட்டும் இல்ல கணவனுக்கும் தான் அதனால் தான் உன்னிடத்தில் வேண்டாம் என்று நான் சொன்னேன் ஹே தித்தியே அப்படின்னு சொல்றார் தஷப்பர் பார்த்து இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டோம் உன்னுடைய துராசையினால் அதனால கடைக்க போற பலன் ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னா என்ன பலன் வரப்போறது அப்படின்னு சொல்லிவிட்டார் வேற ஒண்ணும் இல்லை வரப்போற பசங்க துஷ்டர்களை அரிப்பா உலகத்துல ஹாஹாக்காரத்தை உண்டாக்குவா பெரிய விநாசத்தை உண்டாக்குவா எல்லாம் நடுங்குவார்கள் அவர்களை பார்த்தா உலகத்துல இருக்கிறவாள்லாம் பயந்து ஓடி போயிடுவா யாருக்குமே இவர்களை கண்டா பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு அடுக்கி சொல்ல ஆரம்பிச்சார் திதி தேவி பயந்து போயிட்டா ஆனாலும் திதி தேவியினுடைய மனப்பான்மையை இவ்விடத்துல கவனித்து பாராட்ட வேண்டும் என்னதான் தவறு நேர்ந்திருந்தாலும் அந்த தவறை உணர்ந்துட்டாள் திதி தேவி தவற உணர்ந்தா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நான் செய்தது தவறு அப்படின்னு போய் யார் கிட்டக்க தப்பு பண்ணிருக்கோமோ இடத்துல போய் சொல்லணுமா அததான் பண்ணினாய் கணவன் கிட்டக்க வந்து ஒத்துண்டா தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டது மட்டும் இல்ல தப்ப ஒத்துண்டது மட்டும் இல்ல தப்புக்கான தண்டனையும் சரிதான் அப்படின்னு ஏற்கொண்டாலாம் இதுக்கு பெரியதொரு மனசு வேண்டும் என்ன பண்ணா எப்படி ஏத்துண்டா இந்த திதி அப்படின்னு வதம் பகவதா சாக்ஷாத் சுனாபோதார பாகுனா ஆஷாசே மஹ்யம் மா குருத்தாத் விபோ ந ந நார்த்தீம்யோனி சுவாமி பெரிய தப்பு ஏற்பட்டு எனக்கு தெரியறது தேவர்களுக்கு கேடு ஏற்படுத்த கூடியவர்களை எல்லாருக்கும் வினாசத்தை பார்த்தா நரக்கத்துல கூட கதவை திறக்க மாட்டா அதுவும் பெரிய மகரிஷி நீர் உம் வாயால சாப்பம் போல இருக்கீர் இந்த மாதிரி குழந்தைகள் ஏற்படுவான்னு அப்பேற்பட்டவர்களுக்கு நரக்கத்துல கூட இடம் கிடையாது ஆனால் இந்த தப்பு ஏற்பட்டது என்னால அப்படிங்கறதுனால இத நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மேல மகரிஷி ஒரு விஷயம் சொன்னார் அவ கிட்டக்க என்னதான் இவர்கள் துஷ்டர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு விநாசம் வதம் அப்படிங்கிறது நாராயணன் கையால ஏற்படும் அப்படின்னு சொன்னாராம் இத உடனே தித்தி தேவி சொல்லுட்டா அப்போ எந்த விதமான கவலையும் எனக்கு இல்லை என்னதான் வாழ்நாள்ல அவர்கள் கஷ்டப்பட்டாலும் கடைசியில அவர்களுக்கு கட கிடைக்க போறது நல்ல கதிதானே சாக்ஷா அந்த எம்பெருமான் பத்மநாபனுடைய கையால அவர்களுக்கு வதம் கிடைக்க போறது அப்படிங்கறதுனாலே அவர்களுக்கு உதாரணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுத்தும் என்னதான் நான் கெட்ட தாயா இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய சத்குணத்தினால நம் பிள்ளைகள் பிழைத்து போவார்கள் அப்படின்னு நல்ல புத்தி வந்தவளாக நடந்துண்டாளாம் திதி தேவி இவ்விடத்துல இதை பார்த்து கஷ்யப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவால் இவள் ஒரு சமயம் தவறு பண்ணியிருந்தாலும் இப்பொழுது நல்ல புத்தி வந்துடுத்தே திருந்துட்டாளே அப்படின்னு சொல்லி மேல ஒரு ஆசீர்வாதம் பண்றார் அவளுக்கு அவர் சொன்னார் மா கவலைப்படாது உன்னுடைய புத்திரர்கள் துஷ்டர்களாக இருந்தாலும் உனக்கு ஒரு பேரன் பிறப்பான் அந்த பேரனுடைய யசஸானது பகவானுடைய யசஸ் அளவு இருக்கும் புத்திரஸ்யவது புத்திராணாம் பவிதை கசதாம் மதா காசியந்தி யசுத்தம் பகவத் யசசாசமம் அப்படிங்கிறார் எம்பெருமான போல கீர்த்தி உடையவனாக எம்பெருமானிடத்தில் அபாரமாக பக்தி உடையவனாக ஒரு பேரன் உனக்கு பிறப்பான் உன்னுடைய பிள்ளையின் பிள்ளை பிரகலாதன் அப்படி இருப்பான் அப்படிங்கிற பவிஷ்யவாணியை வாணியை சொன்னார் மகரிஷி இந்த கஷ்யப்பர் தித்தியினுடைய கதையிலிருந்து பலவித விஷயங்கள் நமக்கு தெரியறது பல மாரல்ஸ் இந்த கதையில இருக்கு முதல் விஷயம் என்னவென்றால் கணவன் சொல்பேச்ச மனைவி கேட்க வேண்டும் அப்படி கேட்காமல் போனால் அந்த விபரீத்தம் இருவருக்குமே ஏற்படும் அப்படிங்கிறது இரண்டாவது ஒரு கால் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நினைத்து வருந்தல் வேண்டும் அப்படி வருந்தினால் அதற்கான செய்ய அபராத வேண்டிய தைரியமும் இருக்க வேண்டும் எப்படி திதி தேவி செய்தாலோ அதைப் போல் மூன்றாவது விஷயம் என்ன தவறு ஏற்பட்டதோ அதற்கான தண்டனையை ஏற்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இருக்க வேண்டும் நான்காவதாக ஒருவர் வந்து நம்மிடத்தை மன்னிப்பு கேட்டால் மன்னி தருளும் மனப்பான்மை நமக்கு வேண்டும் கஷ்யத்தில் இருந்தார் போல் ஐந்தாவதாக மன்னித்தருள்வது மட்டுமில்லாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாந்தை அவ்வளவு அமைதியை அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நபருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தெரிகிறது அதுதான் பிரகலாதன் புறப்பான் அப்படின்னு கஷ்யப்பர் செய்த ஆசீர்வாதம் இப்பேற்பட்ட இந்த கதையை மகரிஷியின் மூலம் நமக்கு சொல்லுகிறார் தான் திதிக்கு பிறந்த பிள்ளையை மகாசுரன்னு கொண்டாடுறார் சுவாமி தேசிகன் அப்படிங்கறதும் தெரியுது சரி இந்த திதிக்கும் கஷ்யபருக்கும் ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகிப்பும் பிள்ளைகளாக வந்தார்கள் அவர்கள் உண்மையில முன்னாடி ஜென்மத்துல யாராக இருந்தார்கள் அப்படிங்கிறதும் சுவாரஸ்யமான கதை அது என்ன கதை அப்படின்னு கேட்டா அதுதான் சனகாதி மகரிஷிகள் துவார சந்தித்த கதை காரிய வைகுண்டத்திலே சனகாதி மகரிஷிகள் யாரு அப்படின்னு கேட்டா சனகர் சனந்தனர் சனாத்தனர் சனத்குமாரன் அப்படின்னு நாலு பேர் இவர்கள் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் இவர்கள் எம்பெருமான சேவிக்கிறதுக்காக ஒரு சமயம் காரிய வைகுண்டத்துக்கு சென்றார்களாம் அவ்விடத்துல துவார ஜெயனும் விஜயனும் இவர்களை தடுக்க மகிஷிகளுக்கு கோபம் வந்து சாபமிட்டார்கள் உடனே லோகா நீத்தோ வஜ்ரஷ்டியா பாப்பியோசிட்டா நீங்களா எப்படி இருக்கேன் மூன்று ரிப்புக்களால சூழ்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ரிப்புக்கள்னா சத்ருக்கள்னு அர்த்தம் மூணு சத்ருக்கள் எது அப்படின்னு கேட்டா ஆசை லோபம் கோபம் அப்படிங்கிறது இந்த மாதிரி மூணு விஷயங்கள் நிறைஞ்சு இருந்தாதான் பக்தி பண்றவாளுக்கு தடை ஏற்படுத்துவாளா ஆவா நாங்க ஆசை ஆசையா பெருமாளை சேவிக்க வரோம் எங்களுக்கு போய் தடை சொல்றேலே நீங்கள்லாம் இங்க இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை எங்க இந்த மாதிரி இந்த மூணு ரிப்புகளும் நிறைய இருக்குமோ பூலோகம் அங்கதான் நீங்க போய் விட வேண்டியது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார்கள் இந்த துவாரபாலகர்கள் பாலக்கர்கள் எப்பேற்பட்ட சத்துக்கள் திதி தேவிக்கே பஷ்டாத்தாபம் வரும்னா துவாரபாலகர்களுக்கு வராதா உடனே அவளுக்கு பஷ்டாத்தாபம் பஷ்டாபம் வந்தது மட்டும் இல்ல குடுத்த சாபத்தையும் ஏத்துண்டார்கள் ஆனா ஒரே ஒரு விஷயம் கேட்டுண்டாலாம் என்ன கேட்டுண்டா அப்படின்னு கேட்டா நாங்க போற இடத்துல எங்களுக்கு மோகம் ஏற்படக்கூடியது ரொம்ப சகஜம்தான் அங்க போனா அங்க ஈடுபட்டுடுவோம் ஆசை வந்துடும் ஆனா அந்த மோகத்துல நாங்க மாட்டின்றாலும் எங்களுக்கு பகவத் ஸ்மிருதியானது போகவே கூடாது பெருமாளுடைய நினைப்பு அப்படிங்கிறது போக கூடாது அப்படின்னு எப்படி கேட்கிறாங்கறத கவனிக்கணும் பெருமாளுடைய பக்தி போகக்கூடாதுன்னு கேட்கிற கேட்க தெரியல அவளுக்கு பகவத் ஸ்மிருதி போகக்கூடாது அப்படின்னு கேட்டுண்டா மாவோனு தாப கலையா பகவத் ஸ்மிருதி ரக்னோ மோகோ ரதோததா அப்படிங்கிறா கீழே போய் கிழுக்கும் கீழே இருக்கக்கூடிய பூலோகத்துக்கு போகும் பொழுது பகவத் ஸ்மிருதி மட்டும் எங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டார்களாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டார்கள் இந்த சனத்குமாராதிகள் அப்பதான் எம்பெருமான் வெளியில வந்தான் என்னடா இது வெளியில ஒரே சத்தமா இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த காரிய வைகுண்டத்தில இருந்து எம்பெருமான் வெளியில வந்து பார்த்தான் பார்த்த எம்பெருமான் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா மகரிஷிகளை பார்த்து கை கூப்பினானா அப்ப மகரிஷிகளுக்கு அடாடான்னு தோணி பிடித்து அடாடா இந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட சௌலபியம் உடையவன் அவனுடைய அடியவர்கள் கிட்டக்க நம்ம அபச்சாரப்படுவோமே என்னதான் இருந்தாலும் ஜெயனும் விஜயனும் துவாரபாலகர்கள் எம்பெருமானுடைய சேவகர்களாச்சே ஆச்சே அப்படி இருக்கிறச்சி அவளுக்கு போய் ஷாப்பம் கொடுத்துட்டோமே பண்ணிட்டோம் அப்படின்னு விண்ணப்பிச்சாண்டோ கில் பீஷேண அப்படிங்கிறார் அதாவது உம்முடைய அடியவர்கள் கிட்டக்க அபச்சாரப்பட்ட எங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பது உச்சிதம்தான் அப்படின்னு எம்பெருமான பார்த்து சொன்னார் அதுக்கு எம்பெருமான் பதில் சொல்றார் இது நீங்க பண்ண காரியம்னு நினைச்சுக்க வேண்டாம் தவிப்ரா இந்த சாபம் அப்படிங்கிறது உங்கள் மூலம் என்னால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இவர்களுக்கு ஒரு காரியம் இருக்கு பூலோகத்துல இவர்கள் காரியம் பண்றதுக்காக இப்ப போக வேண்டியது இருக்கு அதுக்காக ஒரு லீலையாக நான் இதை ரசித்தேன் உங்கள் வாயின் மூலம் நானே இவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறேன் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா ஏதோ சுரே தரகத்தின் பிரதிபத்திய சத்யா சம்ரம்ப சம்பிர சமாத்யபத்தூயா உபயாஸ்யத உபயாசியோபா அப்படிங்கிறார் இவர்கள் இந்த பூலோகத்துக்கு அசுரர்களாக போவார்கள் சுரேதரர்களாக போவார்கள் அப்படின்னு அழகா படம் போ பதம் போட்டிருக்காரு விபடத்துல மகிஷி சுரர்கள் இல்லாத ஜாத்தியிலே போவார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எந்த விதத்திலயும் யோகியர்களா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சூச்சனை அப்பேற்பட்டவர்கள் இந்த பரபரப்புனால செய்த காரியத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத உலகத்துல காண்பிப்பார்கள் எப்பொழுதும் என்னிடத்திலேயே சிந்தனையை வச்சு ஆனா கோபத்திலையும் துராசையிலையும் கிருணையிலையும் அதாவது தாழ முடியாத வெறுப்பிலையும் என்னிடத்துல ஸ்மிருதியை எப்பொழுதும் வச்சிருக்கார்கள் பகவத் ஸ்மிருதி வேணும் அந்த ஸ்மிருதி எப்பொழுதும் இருக்கும்னு எம்பெருமான் விபரீதமான ஸ்மிருதியா இருக்கும் ஆனா சீக்கிரமே திரும்பி எங்கிட்டக்கு வந்துடுவார்கள் இந்த லீலே உலகத்துக்கு காண்பிப்பதற்காகவும் கஷ்யபர் திதிக்கு பிரஜைகளை கொடுப்பதற்காகவும் அசுர ஜாத்தியை உலகத்துல பிரவருத்தி பண்ணுவதற்காகவும் இந்த லீலையை நான் ரச்சித்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் ஏன்னா எம்பெருமான் எல்லா விதமான பிரஜைகளையும் உண்டாக்கி இந்த லீலா விபூதியை நடத்த வேண்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி பல காரியங்களை செய்கிறான் அப்படிங்கிறதும் தெரிகிறது இப்படியாக இந்த மகாசுரனானவன் ஏற்பட்ட கதையை பார்த்தோம் இதற்கு மேலே அந்த மகாசுரனை எப்படி சம்ஹரித்தார் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயம் தம்ஷ்ட்ராவிதாரித அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கார் சுவாமி தேசிகன் இது அப்படியே புராணத்திலிருந்து எடுத்து போட்ட பதமாக தெரிகிறது ஸ்வதம்ஷ்டயோ திருத்த மஹிம் நிமக்னாம் சௌத்தி தகா சம் என்று வருது ஸ்ரீமத் பாகவதத்துல தன்னுடைய கோரை பற்களால எம்பெருமான் கிழித்தான் மகாசுரனை அப்படின்னு தெரிகிறது முதல்ல கதையோட வந்தானாம் அந்த ஹிரண்யாக்சன் அதை பிடுங்கி வீசி எரிந்து விட்டு எம்பெருமான் ஆச்சரியமாக சண்டையை போட்டு இவனை கிழித்தான் அப்படின்னு தெரிகிறது பெரியதொரு சிம்ஹத்தை போல் இவன் இந்த காரியத்தை செய்தான் சலீலேபம் மிருகராடி வாம்பசி அப்படின்னு போடுறார் அதனால்தான் குரோடா மூர்த்தியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறதையும் போன பாகத்துல பார்த்தோம் இதற்கு மேல பரிரம்ப லீலாவை பத்தி சர்ச்சை பரிரம்ப லீலா என்றால் இறுகி அணைத்தல் என்கிற லீலை அப்படிங்கிறத பார்த்தோம் ஸ்ரீமத் ராமாயண பிரகரணத்துல சொல்லும் பொழுது ஜனஸ்தான யுத்தம் முடிந்த பிறகு சீதா பிராட்டி ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அப்படிங்கிற விஷயத்தை ஏழாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் அந்த சமயத்துல மகர்ஷிகளுக்கு சுகத்தை ஊட்டின ராமபிரானை பார்த்து சந்தோஷப்பட்டு காடாலிங்கனம் செய்து கொண்டாள் பிராட்டி அப்படிங்கிற அர்த்தத்தை பார்த்தோம் மகர்ஷி நாம் சுகாவகம் அப்படிங்கிறது இத பொழுது சுவாமி தேசிகன் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா மகிதா மகாமிருத்த தரிசனி திருடதரப்பர் அப்படிங்கிறார் எம்பெருமான் ராமனுடைய இருந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போகும்படியான ஒரு ஆலிங்கனத்தை பிராட்டி செய்தால் அந்த ஆலிங்கனத்தை கொண்டவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சாசனம் செய்கிறார் அவ்விடத்துல சுவாமி தேசி ஆக இந்த ஆலிங்கனத்துக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணு சந்தோஷம் இன்னொன்னு மருந்து இவளுடைய ஆலிங்கனமானது அவனுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்தை போல் இருந்தன அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் சுவடே இல்லாமல் மறைந்து போயிற்று அப்படின்னு ரொம்ப அழகாக வியாக்கியானங்களிலே சொல்லுவார்கள் அதே போலதானாக்கும் ஆக்கும் எம்பெருமான் மகாசுரனை சம்மரித்த பிறகு பரிரம்ப லீலையை பிராட்டிக்கு போய் செய்தானே அவனுடைய காயங்கள் மறைந்து போகவோ அப்படின்னு யோசிக்க தோணுகிறது இல்லை இல்லை காயங்கள் மறைய வேண்டும் என்ற அவசியமே இல்லையாம் ஏன்னு கேட்டா இந்த காயங்கள் காயங்கள் போலவே இல்லையாம் வெறும் ஒரு ராகம் பூசினது போலதான் இருக்கிறதாம் வெறும் பெயிண்ட் அடிச்சு விட்டா போலதான் இருக்கு போல் இருக்கு அதனால இவன் பரிரம்ப லீலை செய்ததனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த லீலையானது போய் சைரந்திரிக்கா இவ நவமங்க ராகம் விததே ஒரு பனிப்பெண்ணை போல் பிராட்டிக்கு புதியதொரு உடற்பூச்சை செய்தது அப்படின்னு சமத்காரமாக அமைகிறது அர்த்தங்கள் இதற்கு மேலே இந்த நவமங்க ராகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வர்ணத்தை பூசுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல தெரியுது சாதாரணமாகவே இந்த வர்ணம் பூசுதல் அப்படிங்கிறது விஜயத்தை கொண்டாடும் ஒரு வகையாக அமைகிறது வர்ணத்தை பூசி கொண்டாடினார்கள் ராமபிரானுக்கு அப்படின்னு துளசிதாசனுடைய சில கவிதைகள்ல கூட வருது சௌப்பாயின்னு அதை சொல்லுவா அது மட்டும் இல்லாமல் இது சேஷஹோம பிரகரணத்துல வரக்கூடிய சில விஷயங்களையும் சொல்றது அப்படிங்கிறத சொன்னோம் சேஷஹோமத்திலே மடியிலே அமர்த்தி வைத்து மனைவிக்கு சில மந்திரங்களை சொல்லி அவளை சுவீகரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்படுறது அதே விஷயங்களை இந்த ஸ்லோகத்தின் மூலம் சுவாமி தேசிகன் சூச்சிப்பிக்கிறார் அப்படிங்கிறதும் தெரிகிறது இந்த ஸ்லோகத்தை சொன்னால் என்ன பலஸ்ருதி கிடைக்கும் என்றால் எந்த விதமான கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் அந்த நிலைமையிலே நமக்கு ஜெயம் ஏற்படும் விக்ட்ரி ஓவர் டஃப் சொல்லப்பட்டிருக்கு இவ்விடத்துல தித்தி கதையை பார்த்தாலும் சரி கதையை பார்த்தாலும் சரி எல்லா இடத்திலேயும் அவர்களுக்கு கஷ்டமான காலம் ஏற்பட்ட பொழுது சரியான மனப்பான்மையுடன் அதை அணுகினார்கள் அதனால் கடைசியிலே அவர்களுக்கு ஜெயம் வந்தது அப்படிங்கிறது தெரியுது இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ் இதுல இரண்டு கிரியாபதங்கள் ததே விததே அப்படின்னு இந்த கதையில இந்த ஸ்லோகத்துல முக்கியமா திதி கஷ்யப்பரனுடைய கதையில இருக்கிற பல மாரல்ஸ தெரிஞ்சுக்கணும் துவார பாலகர்கள் மற்றும் சனகாதி மகர்ஷிகளினுடைய கதையிலிருந்தும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் அதுக்கப்புறம் இராமாயணத்துல இருக்கிற பரிரம்பலிலையும் வராக அவதாரத்துல இருக்கிற பரிரம்பலிலேயும் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அங்கராகம் அப்படிங்கிறது கொண்டாடுதல் மற்றும் சேஷகோம விஷயம் அப்படிங்கறதையும் ஞாபகம் கடைசியில் பலஸ்ருதி இதற்கு மேலே எம்பெருமானும் பிராட்டியும் ஆச்சரியமாக எப்படி சேர்த்திலே எழுந்தருளினார்கள் அப்படிங்கறத வர்ணிச்சுட்டும் மேல வராக புராணத்தை எப்படி உபதேசித்தான் எம்பெருமான் பூமி பிராட்டிக்கு அப்படிங்கிறதையும் பலவிதமான சுவாரஸ்யமான உவமைகளையும் சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் மேல பூஸ்துதியிலே இப்போ அடுத்த ஒரு மாசத்துக்கு பூஸ்துதி உபன்யாசம் இருக்காது மார்கழி மாசத்தில் பூமிதேவியினுடைய அவதாரமான ஆண்டாளுடைய பெருமையே பூர்த்தியாக பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதம் பூமிதேவியை ஆண்டாளாக அனுபவிக்கலாம் மார்கழி மாதம் முடிந்த பிறகு மீண்டும் பூஸ்துதியினுடைய தொடக்கம் நடக்கும் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா